ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு செகண்ட் பார்ட் போட போகிறேன். இது வந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் ஸ்கொயர். அதுக்காக நம்ம இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போயிடலாம். ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளோர் இருக்குது. இப்போ நாங்கள் இருக்கிறது வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இப்போ இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு டைம் ஸ்கொயர் போகக்கூடிய ட்ரெயின்ஸ்லாம் போகும். ஸோ அதில் நம்ம வந்துட்டு போயிடலாம். டைம் ஸ்கொயர் போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃபுல்லாக லைட்னிங்காக இருக்கும். இதுக்கு என்ன இங்கே வந்து என்ன அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நிறைய தேட்டர்ஸ்லாம் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நல்லா ப்ரோட்வே, அது வந்துட்டு இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து டைம் ஸ்கொயர். இதில் தான் நம்ம விக்ரம் படம் ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. பாலிவுட்ஸ் மூவிஸுடைய ஃபேமஸ் ஹீரோவோட போஸ்டர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி டைம் ஸ்கொயரில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இப்போ பார்க்குறீங்க இல்லைங்களா, இப்போ பார்த்து காட்டுறதுனால அதில் தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்துட்டு நமக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சீப்பஸ்ட் ரேட்லேயும் எல்லாமே நமக்கு வந்து வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம சென்னை டீ நிறுவனம் கூட சொல்லிக்கலாம், ரொம்ப ஃபேமஸ்னு கூட சொல்லிக்கலாம். இதில் தான் விக்ரம் படம் போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. நான் உங்களுக்கு வந்துட்டு அதில் காட்டுறேன். ஒரு சைடில் வந்துட்டு விக்ரம் போஸ்டரை வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொன்று ஃபேமஸ் இங்கே வந்து என்னென்னா இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் அட்டன் பண்ணுவாங்க. இவங்கலாம் வரும்போது கூடவே ஒரு மைக்கு ஒரு இது ஸ்பீக்கர் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்களா. இது அவங்க பேசும்போது வந்துட்டு எல்லாத்துக்கும் கேட்கணும் அப்படின்னா அவங்களே வீட்லேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஈவெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபன்ஃபுல்லாக ரொம்ப இது பண்ணுவாங்க, ரொம்ப என்கேஜிங்காக வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லாயிருந்துச்சு. அதனால தான் உங்க ஷூட் பண்ணிட்டு வந்து நல்லா டான்ஸ் ஆடினாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணாங்க, ரொம்ப நல்லாயிருந்துச்சு. நீங்களும் கொஞ்ச நேரம் பாருங்க. Thanks for watching. Next video, next travel video போடுறேன். ஓகே, பாய். அதுக்கு வெயிட் பண்ணுங்கள்.